Good morning students, welcome back to Sheba online class. Today we are going to see the algebra. In this algebra we are going to see the chapter linear equation in three variables using elimination method. Three variables are elimination method la use panni nama find out panna porom. 9th standard la nama two variables pannirpom, so adilendu oru sum recall pannite ipa three variable eppadi solve pandradhu nu paakalam. First two variable vechi oru sum. The sum is x minus 2y is equal to 7, 2x plus 3y is equal to 7. ஒரு எலிமினேஷன் மெத்தடில் வேரியபிளை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா இந்த ப்ரொசீஜர் தான்றது கிடையாது, நம்ம எப்படி வேணாலும் நம்ம எடுத்து பண்ணலாம். ஸோ டூ மெத்தட்ஸில் நான் போடுறேன், அதுக்கப்புறம் த்ரீ வேரியபிள்ஸில் நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு 7, 2x plus 3y equal to 7. இதில் இருக்க வேரியபிள் என்னென்னா எக்ஸு ஒய். இந்த எக்ஸு ஒய்யோட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கிறோம் யூசிங் த எலிமினேஷன் மெத்தட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷனை எக்ஸ் கேன்சல் ஆகணும்னு நம்ம நினச்சோன்னா, எக்ஸ் கேன்சல் ஆகணும்னா எக்ஸோட டேபிள்ஸை மாற்றி மாற்றி மல்டிபிள் பண்ணிக்கலாம். எக்ஸோட டேபிள்ஸ் இங்கே என்ன இருக்குது, ஒன் டேபிள், இங்கே டூ டேபிள் இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ் கேன்சல் ஆகணும்னு நினச்சேன்னா நான் என்ன பண்ணுவேன், இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், இதை செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை டூ டேபிளாலையும் செகண்ட் ஈக்குவேஷனை ஒன் டேபிளாலையும் மல்டிபிள் பண்ணுற, தட் இஸ் டேபிள்ஸை மாற்றி மாற்றி மல்டிபிள் பண்ணிக்கிறேன் எக்ஸ் கேன்சல் ஆகணும்னா, தட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மல்டிப்ளை பை டூ டேபிள் த்ரூ அவுட் த ஈக்குவேஷன். அப்போ இது எப்படி வரும், டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் இஸ் ஈக்குவல் டு 14. இது தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் ஒன் டேபிள், ஸோ அப்படியே ஆஸ் இட் இஸ் வந்துடும். செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன இருக்குது, தட் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் இஸ் ஈக்குவல் டு 7. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வந்துருச்சு. இப்போ பாரு, ரெண்டு எக்ஸும் எக்ஸ் கேன்சல் ஆகிறதுக்கு சேம் ஆயிடுச்சு, ஆனால் ரெண்டு ப்ளஸ்ஸும் கேன்சல் ஆகாது இல்லையா. அப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கிறதெல்லாம் சைன் மாற்றிக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷனில் வந்து இந்த ப்ளஸ் என்னவாயிடும், இது மைனஸ் ஆகிடும், இதுவும் மைனஸ் ஆகிடும், இது மைனஸ். ஸோ ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் கேன்சல் ஆகிடும், இது ப்ளஸ் ஃபோர் ஒய், இது மைனஸ் த்ரீ ஒய். அப்போ என்ன கிடைக்கும், நமக்கு மைனஸ் செவன் ஒய் கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 14 மைனஸ் 7 என்ன வரும், 7. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 7 டிவைடட் பை மைனஸ் 7 அடிச்சோன்னா ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ y is equal to minus 1 கிடைக்குது. இந்த y equal to minus 1ன்றத எய்தர் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆர் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பண்ணலாமா, x minus 2y is equal to 7, the first equation where y is equal to minus 1. Substitute here, x minus 2 into minus 1 is equal to 7, x minus minus into minus plus 2 into 1, 2 is equal to 7, x is equal to 7 minus 2, x is equal to 5. Therefore, the value of x is equal to 5 and y is equal to minus 1. இது ஒரு மெத்தட், இந்த மெத்தடில் போயிருக்கேன். இதே சிமிலர்லி நான் ஒய் கேன்சல் பண்ணணும்னு நினச்சேன்னா ஒய்யோட டேபிள்ஸை மாற்றி மாற்றி மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஒய்யோட டேபிள்ஸை மாற்றி மாற்றி பண்ணாலும் நமக்கு எக்ஸோட வேல்யூ 5 தான் வரும், ஒய்யோட வேல்யூ மைனஸ் 1 தான் வரும். ஸோ இது இப்படி தான் பண்ணணும் எலிமினேஷன் மெத்தடுனு கிடையாது, ஆஸ் பேர் அவர் கன்வீனியன்ஸ் எக்ஸை கேன்சல் பண்ணணுமா ஒய்யை கேன்சல் பண்ணணுமா நீ டிசைட் பண்ணி செய்கிறது தான். ஸோ இப்போ நம்ம த்ரீ வேரியபிளில் எலிமினேஷனில் எப்படி பண்ணுறோன்றது பார்க்கலாம். ரைட், இன் யுவர் எக்ஸசைஸ் 3.1, ஃபஸ்ட்டு சம், சால்வ் த ஃபாலோவிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன் த்ரீ வேரியபிள். லீனியர் ஈக்குவேஷனை த்ரீ வேரியபிளில் சால்வ் பண்ணுறோம். மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5, த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நேம்லி 2x minus y plus z equal to 9 is take it as second equation, and x minus 2y plus 3z is equal to 16. This is third equation. There are three equation is given. Among the three equation you have to find the variable x, y, z. இது நம்ம ப்ரொசீஜர் பிரகாரம் போகணுன்ட்டு நமக்கு எப்படியெல்லாம் கன்வீனியன்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாரு, ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷன், ஃபஸ்ட் ஈக்குவேஷனே செகண்ட் ஈக்குவேஷனே ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் வேரியபிளாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணேன், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ப்ளஸ் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இங்கே ப்ளஸ் ஒய் இருக்குது, இந்த மைனஸ் ஒய் இருக்குது. ஸோ ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது கேன்சல் ஆகிடும். ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு செகண்டும் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணும்போது ஒய் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் இசட் ப்ளஸ் இசட் டூ இசட் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 9 14. இதை ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஸோ நேம்லி இஸ் அ ஃபோர்த் ஈக்குவேஷன் சொல்லி வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன் பாரு, செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். செகண்ட் ஈக்குவேஷனில் பாரு, இங்கே ஒய் இருக்குது, தேர்ட் ஈக்குவேஷனில் இங்கே மைனஸ் டூ ஒய் இருக்குது. ஸோ அப்போ அந்த செகண்ட் ஈக்குவேஷனை டூவால் மல்டிபிள் பண்ணனா இதுவும் டூ ஒய் வந்துடும். ஸோ அப்போ இந்த டூ ஒயும் டூ ஒயும் கேன்சல் ஆகிடலாம்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் நான் கம்பேர் பண்ணுறேன். செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக என்ன பண்ணுறேன், டூவால் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ என்ன வரும், ஃபோர் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் டூ இசட் இஸ் ஈக்குவல் டு 9 டூஸ் ஆர் 18, ரெண்டு பக்கமும் பண்ணணும். ஸோ இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அப்படியே எழுதிக்கிறேன், எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் த்ரீ இசட் இஸ் ஈக்குவல் டு 16. இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறேன், மைனஸ் பண்ணுறேன், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணும்போது
second equation full ave enak minus aiduma idella reverse symbol aiduma appo 4x minus x enna varum 3x minus 2y idu plus 2y aidum so idu cancel aidum z plus 2z idu minus 3z appo enna aidum idu minus z is equal to 18 minus 16 this will be minus aidum 18 minus 16 2 therefore 3x minus z equal to 2 appindrathu fifth equation a kedaikum so ipo fourth equation fifth equation pathina rendu rendu variable irukku inda y indratha vandu na rendu three eliminate panta first second add பண்ணி y எலிமினேட் பண்ண செகண்ட் இயம் थर्ड இயம் மைனஸ் பண்ணி y எலிமினேட் பண்ண அப்ப பார்த்தனா y போக எனக்கு x உம் z உம் மட்டும் இருக்கிற ரெண்டு வேரியபிள் இருக்க ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு இப்ப அந்த ரெண்டத்தையும் எடுத்து மைனஸ் பண்ண போறேன் फोर्थ ஈக்குவேஷன் மைனஸ் फिफ्थ ஈக்குவேஷன் फोर्थ ஈக்குவேஷன் என்ன வந்துச்சு எனக்கு 3x plus 2z equal to 14 फिफ्थ ईक्वेशन वी थ्री एक्स मैनस्ट ईक्वल टू रेड ईक्वेशन मैनस पड़े मैनस्ो त्री सेकंड ईक्वेशन अब रिवर्स सिंबल मारी अब इत मैनसो इत मैन प्लस आईडो इंक प्लस मैनसो थ्री एक्स मैनस््री एक्स आटोमेटिक कैनसल आू इजट इत प्लस जट अब रे सेता थ्री इजट इज ईक्वल इत फोर्टीन इत मैनस्ू रे मैनस पड़ा ट्वल थ्री इजट ईक्वल ट्वलना जट ईक्वल ट्वेल्व बै थ्री दट इज ईक्वल फोर द वैल्यू आफ इजट ईक्वल फोर ओनली z மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கேன் இன்னும் x கண்டுபிடிக்கல y கண்டுபிடிக்கல ஒரு வேரியபிள் கண்டுபிடிச்சிட்டாலே நமக்கு ஈஸியா மற்ற ரெண்டு வேரியபிள கண்டுபிடிச்சலாம் எப்படி அப்படினா நம்ம இந்த z 4ன்றத ரெண்டு வேரியபிள் இருக்கிற ஈக்குவேஷன் எதுன்றத பாரு ரெண்டு வேரியபிள் இருக்கிற ஈக்குவேஷன் பாரு 4th ஒன்னு இருக்கு 5th ஒன்னு இருக்கு சோ அதல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணனா மீதி இருக்கிற அன்நோன் வேரியபிளான x கண்டுபிடிச்சலாம் நான் 4th ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன் சோ சப்ஸ்டிட்யூட் z 4 இன் 4th ஈக்குவேஷன் வாட் இஸ் गिवन இன் தி 4th ஈக்குவேஷன் 3x plus 2y is equal to 14. இதில் z equal to என்ன போட போற 4 ன்னு போட போற அப்போ 3x plus 2 into 4 equal to 14 அப்ப 3x plus 2 4s are 8 is equal to 14 3x is equal to 14 minus 8 that is equal to 3x is equal to 14 minus 8 வந்து 6 so x is equal to 6 by 3 therefore x is equal to 2 find the கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம found the value of x is equal to 2 எதில போட்டோம் 4th equationல போட்டுறோம் z equal to 4 இப்போ எனக்கு z ஓட வேல்யூ தெரியும் x ஓட வேல்யூ தெரியும் இன்னும் y மட்டும் தான் தெரியாது சோ இருக்குறதுலயே சின்ன ஈக்குவேஷனா மூணு வேரியபிள் இருக்கிற ஈக்குவேஷனா நான் எடுத்துக்கலாம் எதை வேணா எடுத்துக்கலாம் நம்ம இந்த மூணுத்துல ஆனா இருக்குறதுலயே சின்னதுன்னு பார்த்தனா x plus y plus z equal to 5 இது ரொம்ப சின்னதா இருக்கு சோ அதனால அந்த ஈக்குவேஷனை डायरेक्टली எடுத்துக்கறேன் அதுல என்ன சப்ஸ்டிட் பண்ணப் போறேன் z ஓட 4 ன்ற வேல்யூவும் x ஓட 2 ன்ற வேல்யூவும் அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போடப் போறேன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல என்ன போடப் போறேன் x 2 இல்லையா 2 y தெரியுமா தெரியாது plus z equal to என்ன வந்துச்சு நமக்கு 4 equal to 5 சோ அப்ப 2 plus 4 எவ்வளவு 6 y plus 6 is equal to 5 y is equal to 5 minus 6 இங்க வந்துச்சுனா அப்ப y is equal to minus 1 therefore the value of y is equal to minus 1 இந்த மூணு வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு x y z இதை எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்றது கூட தெரியும் உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட்லயே சொல்லி கொடுத்துறோம் ஒரு வேரியபிளோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டனா அந்த ஈக்குவேஷன்ல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணனா ரைட் ஹேண்ட் சைடோட இருக்க ஆன்சர் வந்துரும் நமக்கு செக் பண்ணிடுவோமா செக்கிங் ஜஸ்ட் உன்னோட செக்கிங்க்கு தான் இது இது சம்ல போடணும்னு அவசியம் இல்ல செக்கிங் போடு x = என்ன கிடைச்சிருக்கு நமக்கு 2 இந்த ஈக்குவேஷன் எந்த ஈக்குவேஷன் வேணா எடுத்துக்கோ தி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கறேன் நான் x + y + z = 5 x = என்ன கிடைச்சிருக்கு 2 + y = என்னது -1 + z = 4 equal to 5 வரணும் எனக்கு இப்ப 2 + 4 என்ன வருது 6 6 - 1 = இங்க வந்துருச்சு 5 6 - 1 உம் 5 தான் ரைட் ஹேண்ட் சைடுலயும் 5 தான் தெர்ஃபோர் லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் ரைட் ஹேண்ட் சைடுக்கு கோயின்சைட் ஆயிடுச்சுனா உன்னோட ஆன்சர் கரெக்ட்னு அர்த்தம் இது சும்மா ஒரு வெரிஃபிகேஷனுக்கு தான் இது நம்ம போட்டுக்கிறது பட் எக்ஸாம்ல இது நீ போடணும்ன்ற அவசியம் கிடையாது டைரக்டா x y z யூசிங் எலிமினேஷன் மெத்தட் டு ஃபைண்ட் தி வேரியபிள் ஓகேவா நெக்ஸ்ட் சம் போயிடலாம் தென் செகண்ட் சம்ல ஃபர்ஸ்ட் போடலாம் டிஸ்கஸ் தி நேச்சர் ஆஃப் தி சொல்யூஷன் ஆஃப் தி ஃபாலோவிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் நம்ம எப்பவும் போல எலிமினேஷன் மெத்தட்ல நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதோட நேச்சர் ஆஃப் தி சொல்யூஷன் என்னன்றத கண்டுபிடிக்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் தி 3 ஈக்குவேஷன் இஸ் गिवन வாட் இஸ் தி x plus 2y minus z equal to 6 first equation and second equation minus 3x minus 2y plus 5z equal to second equation and third equation is equal to x minus 2z equal to 3 that is third equation three equations are given first na enna pannirken appadina
ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். இங்கே ப்ளஸ் டூ ஒய் இருக்குது, இங்கே மைனஸ் டூ ஒய் இருக்குது. ஸோ இதை எடுத்துட்டேன்னு வச்சுக்கிங்க, டேரெக்டாக இது டூ ஒய் டூ ஒய் கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இது ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் டூ ஒய் கேன்சல் ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறேன். டேரெக்டாக ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிட்டேன், செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டேன், டூ ஒய் டூ ஒய் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் என்ன வரும், மைனஸ் டூ எக்ஸ். மைனஸ் இசட்டு ப்ளஸ் ஃபைவ் இசட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும், ப்ளஸ் ஃபோர் இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ். இந்த மாதிரி கிடைக்குது. இதில் பார், காமன் டேபிள் ஏதாவது இருந்ததுன்னா ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எப்போவுமே காமன் டேபிள் பார், எல்லாத்துலேயுமே டூ டேபிள் இருக்குது. ஸோ த்ரூ அவுட் த ஈக்குவேஷன் டிவைடட் பை டூன்னு போட்டோன்னா அப்போ ஈக்குவேஷன் கேன் பி ரீஅரேஞ்ச் ஆஸ் இந்த மைனஸ் டூ டூவில் போச்சுன்னா ஒன் டைம் போயிடும் இல்லையா. ஸோ அப்போ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ இசட் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ, தட் இஸ் மைனஸ் சிக்ஸை டூவால் டிவைட் பண்ணும்போது மைனஸ் த்ரீ. சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் எழுதிட்டேன், சின்னதாக ஈக்குவேஷன் சின்ன நம்பரில் எழுதிக்கிட்டேன். அந்த மாதிரி காமன் டேபிள் இருந்துச்சுன்னா அதை வெளியில் எடுத்துடலாம் நம்ம, சரியா. ஸோ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ இசட் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ. இப்போ என்கிட்ட பாரு, இங்கே எக்ஸ் டேர்ம் இருக்குது, இசட் டேர்ம் இருக்குது. இந்த கொடுத்துருக்க இந்த மூணு ஈக்குவேஷனில் எக்ஸ் டேர்ம் இசட் டேர்ம் மட்டும் இருக்கிற ஈக்குவேஷன் இருக்கான்னு பாரு. தேர்ட் ஈக்குவேஷன் இருக்குது பாரு, எக்ஸ் மைனஸ் டூ இசட் ஈக்குவல் டு த்ரீ. ஸோ அப்போது இப்போ நான் கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனை ஃபோர்த்துன்னு வச்சுக்கிட்டேன். அப்போது தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் நம்ம வச்சுட்டோம்னு வச்சுக்கங்களேன், அடுத்த வேரியபிள் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ கம்பேர் தேர்ட் ஈக்குவேஷன் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் டூ இசட் ஈக்குவல் டு த்ரீ. அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிச்சிக்கோம், மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ இசட் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ. ரெண்டுத்தையும் எழுது, எழுதிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிப்பார். ப்ளஸ் எக்ஸோ மைனஸ் எக்ஸோ கேன்சல் ஆகிடும், மைனஸ் இசட் ப்ளஸ் டூ இசட் கேன்சல் ஆகிடும், த்ரீ மைனஸ் த்ரீ கேன்சல் ஆகிடும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ஜீரோ வருது, ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஜீரோ ஆகிடுது. வேரியபிளும் கேன்சல் ஆகிடுச்சு, கான்ஸ்டன்ட்டும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு சம். இதில் நம்ம நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் சொல்லணும். நம்ம நேச்சர் ஆஃப் த சொல்யூஷனுக்கு மூணு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த பாரு ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ, தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஜீரோ, ரைட் ஹேண்ட் சைடில் ஜீரோ இருந்துச்சுன்னா த சொல்யூஷன் த ஈக்குவேஷன் இஸ் இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன் சொல்லலாம். இன்ஃபினைட்லி மெனி நம்பர் ஆஃப் சொல்யூஷன் சொல்லலாம். தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ஜீரோ, ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ஜீரோ. சப்போஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ஜீரோ, ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு சம் நம்பர்ஸ், மேபி நெகட்டிவாக இருக்கலாம் பாசிட்டிவாக இருக்கலாம், கான்ட்ரடக்ஷனாக இருந்துச்சுன்னா திஸ் மீன்ஸ் இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நோ, தெர் இஸ் நோ சொல்யூஷன் சொல்லுவாங்க, ரைட்டா. அண்ட் லாஸ்ட் ஒன்று, எக்ஸுக்கு தனியாக ஒரு நம்பர், ஒய்க்கு தனியாக ஒரு ஆன்சர், இசட்டுக்கு தனியாக ஒரு ஆன்சர், இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு ஆன்சர் கிடைச்சிதுன்னா திஸ் இஸ் யூனிக் சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மூணு கண்டிஷனை வச்சு நம்ம கிடச்சிருக்கிறத வச்சு என்ன டைப் ஆஃப் நேச்சர்ஸ்ன்னு பார்த்துணும். தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ஜீரோ, ரைட் ஹேண்ட் சைடும் ஜீரோவாக இருக்குது. அப்போ ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் என்ன அர்த்தம், லீனியர் சிஸ்டம் ஆஸ் அண்ட் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கன்க்ளூஷன் எழுதிடணும். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். த நெக்ஸ்ட் தேர்ட் சம் ஸ்டேட்மெண்ட் சம். ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணி அதோட ஈக்குவேஷனை நம்ம எழுதணும், சரியா. ஃபஸ்ட்டு நான் சம்மை ரீட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் அதோட மீனிங் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஈக்குவேஷன் எழுதலாம். தேர்ட் சம், வாணி, ஹர் ஃபாதர் அண்ட் ஹர் கிராண்ட் ஃபாதர் ஹாவ் அன் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 53. ஒன் ஆஃப் ஹர் கிராண்ட் ஃபாதர் ஏஜ் ப்ளஸ் ஒன் தேர்ட் ஆஃப் ஹர் ஃபாதர் ஏஜ் ப்ளஸ் ஒன் ஃபோர்த் ஆஃப் வாணிஸ் ஏஜ் இஸ் 63. 4 years ago, if Vani's grandfather was 4 times as old as Vani, then how old are they will all now? The question கொடுத்துருக்காங்க. The first the meaning என்னன்றதை பார்த்துப்போம். Vani, her father and her grandfather. வாணின்ற லே கேர்ளு, அவங்களோட அப்பா, தென் அவங்களோட கிராண்ட் ஃபாதர், இவங்க மூணு பேருக்குமே ஆவரேஜ் ஏஜ் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 53 கொடுக்குறாங்க. ஆவரேஜ் ஏஜ் இஸ் 53. த ஃபஸ்ட் கண்டிஷன், அந்த ஃபஸ்ட் கண்டிஷனை நான் மீனிங் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன், நமக்கு எல்லாமே வேரியபிளில் தான் ப்ரெசென்ட். So I consider a let assume panna poran, let Vani's age be x, Vani oda age x ah assume pannikiten, avangaloda father age Vani's father oda age y ah assume pannirken, then third Vani's oda grandfather age z ah eduthirken, x y z. Idra x indradhu Vani's oda age, y indradhu Vani father oda age, and இசட்ன்றது வாணிஸ் கிராண்ட் ஃபாதரோட ஏஜ், ரைட். இந்த மாதிரி நம்ம எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மூணு ஏஜும் வந்து ஆவரேஜ் 53 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 53 சொல்லிட்டோம். ஆவரேஜுன்றதுக்காக மூணு த்ரீயால் டிவைட் பண்ணுறோம், த்ரீ இருக்காங்கல்ல பர்சன். ஸோ த்ரீ பர்சன்றதுக்காக த்ரீயால் டிவைட் பண்ணுறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் டிவைடட் பை த்ரீ ஈக்குவல் டு 53. இந்த த்ரீ மல்டிபிள் த்ரீ, இங்கே டிவைடில் இருக்க த்ரீ இங்கே வந்தால் என்ன ஆகிடும், மல்டிபிள் ஆகிடும். ஸோ த ஈக்குவேஷன் கேன் ரீஅரேஞ்ச் ஆஸ் x plus y plus z equal to 53 into 3 வந்து 159. So the first equation நமக்கு ரெடி ஆயிடுச்சு.
और वाणीज एज फादर एज ग्रैंड फादर एज मूर्त वो आवरेजा 53 आवरेजन सुनते थ्री डिवाइड पड़ा इन इक्वेशन कड़चिच एक्स प्लस वै प्लस जेड इक्वल टू 159 अंड सेकंड स्टेटमेंट को सेकंड स्टेटमेंट में पार वन हाफ ऑफ द ग्रैंड फादर एज ग्रैंड फादर एज नाव ग्रैंड फादर को वेरिएबल जेड को वन हाफ अब हाफ अर्थ हाफ एपी एल वन बै टून एलिया वन बै टू ग्रैंड फादर नाम इजटन सो वन इंटू इजटन इजट इंटू वन इजट इजट बै टू सो अदाइन इजट बै टू वन हाफ ऑफ द ग्रैंड फादर एज इजट बै टू डिनोट पड़ रहा अंड सेकंड को पार प्लस वन थर्ड ऑफ हर फादर एज वन थर्ड ऑफ हर फादर एज वन थर्ड ने एप्ली वन बै थ्री एलुमा फादर एज को नम वेरियबले डिनोट पड़ो वै सो अब दिस कैन बी रिटन एज़ वै बै थ्री सो ना इंटर पटर वै बै थ्री वन थर्ड ऑफ द फादर एज अंड थर्ड कंडीशन को पर प्लस ये प्लस पड़ा वन फोर्थ ऑफ द वाणी एज वन फोर्थ ऑफ द वाणी एजन वन बै फोर वाणियो एज एक्सुको सो इतना आटोमेटिका एक्स बै फोर अंजो सेकंड लाइन ना एना वाणी एज वन फोर्थ ऑफ द वाणी एज वन थर्ड ऑफ द फादर एज वन हाफ ऑफ द ग्रैंड फादर एज इतना आड पड़ा 65 एज इज 65 सो दिन इप्ली आमेटर पार इं डामेटर फर्स्ट इक्वेशन वर नंबर अगे को मल्टिपल पड़ो रईट हाँ सैडल वेरास इं डामेटर मूँ नंबर वे नंबर नम्बर एलसीएम एलसीएम एपी फोर कमा थ्री कमा टू एलसीएम टू टेबल एड़ता इत टू टाइम होी आस इट इस वो इत वन टाइम अगेन टू टेबल पोनना इत वन टाइम इत थ्री टाइम इत वन மறுபடியும் இந்த 3 டேபிள்ல போனனா 1 1 1 சோ இந்த லாஸ்ட் வர வரைக்கும் நம்ம போடணும் 2 2s are 4 4 3s are 12 சோ LCM is 12 மைண்ட்ல வச்சுக்கோ LCM 12 இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதி இருக்கோம் பாரு இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்திருக்குன்னு LCM 12 ஆ இருந்துச்சுனா நமக்கு எப்படி வரும் இந்த 12ல இந்த 4 எத்தனை டைம் போகுதுன்னு பாரு 4 எத்தனை டைம் போவோம் 3 டைம்ஸ் போவோமா அந்த 3 ஆல மேல இருக்க நம்பர் மல்டிபிள் பண்ணு அப்ப 3x சோ 3x வந்துருச்சா நெக்ஸ்ட் அந்த 12 ல 3 எத்தனை டைம் போவோம் 4 டைம் போவோம் அந்த 4 ஆல இந்த மேல இருக்க y-ய மல்டிபிள் பண்ணு 4y வந்துரும் again இந்த 2 2 12 ல எத்தனை டைம் போவோம் 6 டைம் போவோம் அந்த 6 ஆல மேல இருக்க நம்பர் மல்டிபிள் பண்ணனா 6z is equal to எவ்வளவு இருக்கும் 65 அப்படியே போடு கீழ டினாமினேட்டர்ல நமக்கு என்ன கிடைக்கும் இதோட ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும் நமக்கு x + y + z is equal to divided by 12 is equal to 65 இருக்கும் இந்த 12 இங்க வந்துச்சுனா மல்டிபிள்ல போய்டுமா அப்ப 65 into 12 என்ன ஆயிடும் 718 வந்துரும் சோ செகண்ட் ஈக்குவேஷனோ ரெடி பண்ணியாச்சு தென் தேர்ட் ஈக்குவேஷன் எப்படி ரெடி பண்ணனும் பார்த்தலாமா தேர்ட் ஈக்குவேஷன் அடுத்த ஸ்டேட்மென்ட் படிக்கணும் 4 years ago 4 வருஷத்துக்கு முன்னால அப்ப என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணுவோம் இல்லையா 4 years ago if Vani's grandfather was 4 times as old as Vani Vani-ய விட grandfather 4 times அப்ப 4 years ago இங்க யார் யார கம்பேர் பண்றாங்கன்னா வாணிக்கும் வாணியோட grandfather-க்கும் தான் கம்பேர் பண்றாங்க சோ நான் வாணிய வந்து x னு எடுத்துப்போம் சோ 4 years ago-னா x minus 4 4 times அப்படிண்டாங்க சோ அப்ப 4 ஆல மல்டிபிள் பண்ணிருக்கேன் is equal to grandfather's age grandfather-க்கும் என்னவோ 4 years ago ஆயிடும் 4 years ago ஆகும்போது grandfather வந்து நம்ம z னு எடுத்துப்போம் அப்ப z minus 4 இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் 4x இது ரெண்டு மல்டிபிள் பண்ணா minus 16 is equal to z minus 4 நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் ஒரே பக்கம் எடுத்துடுவோம் 4x minus 16 minus z plus 4 is equal to 0 நெக்ஸ்ட் 4x minus so therefore 4x minus z minus 12 16 minus 4 என்ன வரும் minus 16 plus 4 minus 12 is equal to 0 this is third equation so எனக்கு இந்த ஸ்டேட்மென்ட்டை ரீட் பண்ணி first equation second equation third equation மூணுத்தையும் நம்ம ரெடி பண்ணி வெச்சிட்டோம் இப்போ நம்ம as per procedure elimination methodல x y z கண்டுபிடிக்க போறோம் first என்ன பண்ண போறோம் பாரு நீ என்ன வேணா பண்ணிக்கலாம் first வந்து first உம் second உம் கூட கம்பேர் பண்ணிக்கலாம் இல்ல first உம் third உம் கம்பேர் பண்ணிக்கலாம் as your convenience நான் என்ன பண்ணிருக்கேன்னா first equation தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேயும் எக்ஸ் இருக்கு தேர்ட் ஈக்குவேஷனில் 4x இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எனக்கு 4x வந்தால் எக்ஸை நான் கேன்சல் பண்ணிடுவேன் ஸோ ஐ கம்பேர் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லி மல்டிப்ளைடு பை 4 அப்போ 4 ஆல் மல்டிபிள் ஆகும்போது எல்லா நம்பரும் 4 ஆல் ஆகிடும்
So 4x plus 4y plus 4z equal to 636 right hand side ulpada. And third equation appadi eduthichittom 4x minus z equal to 12 da irundhuchinga. Third equation la na enna panna pora inga y term illada thottu 0y nu potta. Ipo idu rendathey add pannana enna avum, idu minus symbol maaridum, idu minus maaridum, inda minus plus aidum, again idu minus aidum. Ipo 4x 4x cancel aidum, inda 4y appadi irangum plus 4z um plus z um senda 5z equal to 636 on 12 um minus panna 624. Idu fourth equation solli vechikkom. Next என்ன பண்ண போறோம் பாரு, செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ண போறேன். செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும், செகண்ட் ஈக்குவேஷனை ஃபோர்த் டேபிளாலையும் தேர்ட் ஈக்குவேஷனை த்ரீ டேபிளாலையும் மல்டிபிள் பண்ணுறேன். அப்படி பண்ணனா எனக்கு எக்ஸ் கேன்சல் ஆகிடும். செகண்ட் ஈக்குவேஷன் பாரு 3x இருக்கு, இங்கே ஃபோர்த் ஈக்குவேஷன் எக்ஸ் ரெண்டுத்தையும் மாற்றி மல்டிபிள் பண்ண எக்ஸ் கேன்சல் ஆகும் சொல்லியிருக்கேன். ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் ஷுட் பி மல்டிப்ளைட் பை ஆப்போசிட் டேபிள்ஸ். அப்போ பண்ணும்போது 12x plus 16y plus 24z equal to 3120 கிடைக்கும். தேர்ட் ஈக்குவேஷனை த்ரீயால் மல்டிபிள் பண்ணும்போது 12x plus அங்கேயும் z y term இல்லை, ஸோ 0y போட்டுட்டேன். மைனஸ் 3z equal to 36, ரிவர்ஸ் சிம்பிள் போட்டு பண்ணனா ஆன்சர் 16y plus 27z equal to 3084. இதை நான் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபோர்த் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், ஃபிஃப்த் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன், ஃபஸ்ட்டையும் தேர்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு ஃபோர்த்து கிடச்சிது, செகண்டையும் தேர்டையும் ஆட் பண்ணும்போது ஃபிஃப்த்து கிடச்சிது. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் வச்சு நான் எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? நவ் வி கம்போர் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஈக்குவேஷன். ஃபிஃப்த் ஈக்குவேஷன் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 16y plus 27z equal to 3084 கண்டுபிடிச்சோம். அதோட ஃபோர்த் ஈக்குவேஷனை ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஃபோர்த் ஈக்குவேஷனை நான் ஃபோரால் மல்டிபிள் பண்ணிக்கிறேன், பிகாஸ் அங்கே 4y இருந்துச்சு. ஸோ அப்போ ஃபோரால் மல்டிபிள் பண்ணியிருந்தேன்னா இதுவும் 16y மாறிடும். ஸோ த்ரூ அவுட் த லைன் இஸ் மல்டிப்ளைட் பை 4. 16y plus 20z equal to 2496. ரெண்டு பக்கமும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் மல்டிபிள் பண்ணோம், ரைட் ஹேண்ட் சைட்லேயும் மல்டிபிள் பண்ணோம். இப்போ என்ன ஆகிடும், 16y இதை மைனஸ் பண்ணு, இது திஸ் வில் பி மைனஸ், இதுவும் மைனஸ், இந்த டைமும் மைனஸ் ஆகிடும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 27ல் மைனஸ் 20 போச்சுன்னா 7z ஈக்குவல் டு 3084ல் மைனஸ் 2496 போச்சுன்னா 588. 7z இஸ் ஈக்குவல் டு 588னா z ஈக்குவல் டு 588 டிவைடட் பை 7. 7 டேபிளில் 84 டைம்ஸ் போவோம். ஸோ த வேல்யூ ஆஃப் இசட் ஈக்குவல் டு 84ன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் இசட்டுக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இந்த இசட்டோட வேல்யூவை ரெண்டே ரெண்டு வேரியபிள் இருக்கிற ஈக்குவேஷன் எதுன்னு பார்த்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எனக்கு தேர்ட் ஈக்குவேஷனில் ரெண்டு வேரியபிள் இருக்குது, எக்ஸும் இசட்டும் இருக்குது. ஸோ அதில் நான் இசட்டோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 4x minus z equal to 12. So z equal to 84 போட போகிறேன். 4x minus 84 equal to 12. 4x is equal to இந்த minus 84 அங்கே வந்தால் plus 84. 4x is equal to 96. x is equal to 96 by 4. எத்தனை டைம் போவோம், 24 டைம். Therefore z equal to 84ன்றதையும் கண்டுபிடிச்சாச்சு, x is equal to 24ன்றதையும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ரெண்டு வேரியபிள் வேல்யூவும் எடுத்துகிட்டு போய் மூணு வேரியபிள் இருக்கிற சின்ன ஈக்குவேஷனாக பார்த்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனே எடுத்துறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து x plus y plus z equal to 159. அதில் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸோட வேல்யூ 24, இசட்டோட வேல்யூ 84. அப்போ 24 பிளஸ் ஒய் தெரியாது, ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுக்கோ, பிளஸ் இசட் வந்து 84 இஸ் ஈக்குவல் டு 159. Y is equal to 24 plus 84 108 is equal to 159. இந்த 108 அங்கே மைனஸாக போயிடும். Y is equal to 159 minus 108. Y is equal to 51. Therefore, Y is equal to 51. இப்போ சொல்லு, வாணிஸ் ஏஜ் என்ன, வாணி வந்து எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ, 24. ஸோ வாணிஸ் ஏஜ் இஸ் 24. அண்ட் ஆர் ஃபாதர் ஏஜ் என்னது, அதை ஒய்யாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 51. அண்ட் ஆர் கிராண்ட் ஃபாதர் ஏஜ் என்னது, இசட் ஈக்குவல் டு 84. இந்த மூணு பேரோடு இப்படி தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் செம்ம நம்ம ரீட் அவுட் பண்ணி ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஈக்குவேஷனும் இது பண்ணும். இது பார்க்க உனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக தான் இருக்கும், ஆனால் நிறைய எலிமினேஷன் மெத்தட் இருக்குது, அதுலேயே எடுத்து நீ போட்டு பாரு. போட்டு பார்க்கும்போது உனக்கு எதோட எந்த ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணால் பேலன்ஸ் பண்ணி வேரியபிளை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுன்றது தெரியும். ஸோ ஃபார் உன்னோட 3.1 எக்ஸசைஸ் ஓவர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த எக்ஸசைஸ் பார்ப்போம். தேங்க்யூ.